அப்பாவின் முன்னோட்டம் இதுதான் ராபுலிலி புக்கோட கடைசி கதை அங்கிள் நம்மளுக்காக சூப்பராக எழுதியிருக்காங்கல்ல இந்த கதையை அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்த வாட்டி கண்டிப்பாக அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டோம் நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ எங்கள் எல்லாரையும் ஹாலில் உட்கார் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் நாங்கள் ஜோனத்தன் ஸ்விஃப்ட் அங்கே போய் லைப்ரரியில் எடுத்ததுலேருந்து காதம்பரியிலேருந்து எல்லா கதையும் அவர்கிட்ட சொன்னோம் வாவ் கலக்கிட்டீங்க கலக்கிட்டிங்க பசங்களான்னு சொன்னார் அப்பா எங்களை அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் போகலாமான்னு கேட்டோம் அப்போ அப்பா ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாரு அவங்களுக்கு மடல் போடுங்க ஃபஸ்ட்டு நான் போய் சேஃபாக இருக்கா என்னன்னு பார்க்குறேன் அதுக்கப்புறமா நீங்கள் போகலான்னு சொன்னார் அப்போ அப்பாவோட ஹைட்டு வெயிட்டு எல்லாம் நாங்கள் அமுச்சு விட்டோம் சரி நீங்கள் அனுப்பலான்னு சொல்லி ரிப்ளை வந்தது அப்புறம் அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் மாடியில் போய் அப்பா கூட நாங்கள் எல்லோரும் அப்பாவை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க திடீர்னு ஆனாமல் போயிட்டாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கா ஒரே படப்படப்பாக இருந்தது அப்பா எப்போ திரும்பி வருவாங்க எப்போ திரும்பி வருவாங்கன்னு கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்பாவை கொஞ்சம் நேரத்தில் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை நீங்கள்லாம் கண்டிப்பாக போகணும்னு சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் ஆர்வம் ஆயிடுச்சு ஆனால் எல்லார் வீட்லேயும் விடுவாங்களான்னு தெரியல அதனால் நாங்கள் எல்லார் வீட்லேயும் பர்மிஷன் கேட்கறதுக்காக போனோம் பர்மிஷன் கேட்க போனால் ஓவியாவோட அம்மா மட்டும் விடவே இல்லை எப்படியோ கெஞ்சி கூத்தாடி எல்லாருக்கும் பர்மிஷன் கிடச்சிருச்சி ரெண்டு வாரத்துக்கான எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு எல்லாம் அன்னைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களோட ஹைட் வெயிட் எல்லாமே அமுச்சு வச்சுருந்தோம்ல அதனால எங்களுக்கு இன்விடேஷன் வந்துருச்சு எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் மாடிக்கு வந்துட்டாங்க அப்போ சுண்டு வரல் மனிதங்க வந்தாங்க எல்லாருக்கும் கையாசித்தாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிவிட்டு எங்களை தொட்டதும் நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம் அந்த லில்லி புட்டோட உலகம் அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுக்கு அங்கேயே இருந்துடலாம் போல் இருந்தது ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் மிஸ் நாங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி கொடுத்தாங்க அந்த கண்ணாடியில் அவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்களோ அது வந்து எங்களுக்கு தமிழாக தெரிஞ்சிச்சு அந்த ரெண்டு வாரத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அவ்வளோ அருமையான அனுபவம் அங்கே ஒரு பெரிய பழகியில் ஒன்று எழுதியிருந்தது செலியன் எழுத்துக்கூட்டி அந்த கண்ணாடியை போட்டுட்டு அதை படித்தான் ரா புல் லீ டே திரும்ப படி ராபு லில்லி என்ன குழந்தைங்களே இந்த சீரீஸில் வந்த பதிமூணு கதையும் உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு சூப்பர் கதையோட நாளைக்கு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் பி ஹாப்பி ஆல்வேஸ் லவ் யூ ஆல்